గురుదేవో మహేశ్వరః గురు సాక్షాత్ పరబ్రహ్మం తస్మై శ్రీ గురవే నమః. ఓం శ్రీ మహాగురవ్యో నమః. గురవే సర్వలోకానాం విషయే భవరోగిణాం నిదయే సర్వ విద్యానాం దక్షిణామూర్తయే నమః. ఓం గం గణపతయే నమః. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்தி டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, நல்லா இருக்கீங்களா? உலகெங்கும் வாழும் என் உன்னத அன்பு நெஞ்சுங்களே, உங்கள் வாழ்க்கையிலே எல்லா நலத்தையும் இறைவன் வழங்கும் நல்ல நாளாக இந்த நாள் அமையட்டும். உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியடைந்து மகிழ்ச்சி பெருகும் ஒரு நல்ல சூழ்நிலை இன்று நிலவட்டும். நம்முடைய தினபலன்கள் நிகழ்ச்சியில மே மாதம் 28ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு தமிழ் வருடத்தில இது சார்வரி வருடம் வைகாசி மாதம் 15ஆம் நாள் வியாழக்கிழமை குரு வாரத்திற்குரிய பலன்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாளில் என்ன விஷயம்னா, ரெண்டு விசேஷம் உண்டு. ஒன்று சஷ்டி விரதம். இந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் கிடைப்பதற்கு ஒரு அற்புதமான நாள் சஷ்டி விரதம். இந்த நாளில் வீட்டு வாசலில் அந்த கோலம் போடுவது கூட அந்த இரண்டு நட்சத்திரங்கள் வடிவத்தில் கோலம் போடுவாங்க, ஸ்டார் கோலம், அப்படி போடுவது இன்னைக்கு ரொம்ப நல்லது. இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்னைக்கு என்ன பண்ணணும், உங்கள் வீட்டு பூஜை ரூமிலையும் அந்த ஸ்டார் கோலம் போட்டு நடுவிலே கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வைத்து மண் அகல் விளக்குகள் 9 விளக்குகள் வைத்து அவற்றிலே நெய் ஊற்றி தீபம் ஏற்றி இன்றைக்கு முருகப்பெருமானை வழிபடணும். முடிந்தால் இன்னைக்கு விரதம் இருந்து முருகனை வழிபடலாம். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல தகவலை இறைவன் கொடுப்பான். எதிரிகள் தொந்தரவுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தொந்தரவுகளை நீக்கி கொடுப்பான். தீராத வியாதிகள் நீங்க இன்றைக்கு சஷ்டி விரதம் இருக்கு. இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம், அக்னி நட்சத்திரம் இன்றைக்கோடு நிறைவடைகிறது. கத்திரி வெயில் இன்னைக்கோடு முடியறது, சரிங்களா? இந்த நாள்ல சந்திர பகவான் ஆயில்யம் நட்சத்திரத்துல நின்று நமக்கு அனுக்கிரகம் பண்ண போறார். இனி 12 ராசிகள் 27 நட்சத்திரங்களை சார்ந்தவர்களுக்கு என்னவெல்லாம் நன்மைகளை இறைவன் இன்று வழங்கப் போகிறான் என்று நாம் காணலாமா? மேஷ ராசி அன்பர்களே, இந்த நாள் வந்து உங்க பிசினஸ் முயற்சிகள்ல ஒரு வெற்றிகரமான நாள். நல்ல தனவரவு வரும். உங்க பிசினஸ்க்கு ஒரு நல்ல ஒர்க்கர்ஸ் கிடைக்கிறதெல்லாம் இப்ப கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? ஆனா இப்ப நல்ல வேலை ஆட்கள் இன்றைக்கு உங்களுக்கு அமைவார்கள். அதே மாதிரி இந்த ரெப்ரசன்டேட்டிவ் தொழில் செய்யக்கூடியவர்கள், வேலை தேடக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு நல்ல வேலை கிடைக்கும். இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ இருந்தால் தைரியமாக இளைஞர்கள் அட்டன் பண்ணலாம், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த நாள் அஸ்வினி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும். யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. வண்டி வாகனங்களில் கவனமாக செய்ய செல்லணும். பரணி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு எடுத்த காரியமெல்லாம் இன்றைக்கு வெற்றியாக முடியும். திருமண விஷயங்கள் கைகூடும். மனைவி சகோதரி சொல்லக்கூடிய ஆலோசனை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களை உயர்த்த போகிறது. மருத்துவ பணியாளர்களுக்கு இன்றைக்கு புகழ் பெருகும். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உங்க பிசினஸ்ல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுகிற போது கூடுதல் பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ளுங்கள். சமூக வலைத்தளங்களை இன்றைக்கு நீங்கள் எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். மனம் போன போக்கிலே பயன்படுத்தாதீர்கள். பிறரை நிந்தனை செய்வதாக நினைத்துக் கொண்டு உங்களை நீங்கள் நிந்தனையில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். இந்த நாள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் பவள வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு தைரியம் பெருக்கெடுக்கும் நல்ல நாள். எந்த ஒரு முயற்சியும் இன்னைக்கு 2-2ஆகவே எடுக்கணும் தோணும். இப்படி முயற்சி பண்ணலாம், இப்படியும் முயற்சி பண்ணலாம் என்று 2 விதமாக சிந்தனை செய்வீர்கள். ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணா கூட 2 வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு இன்னைக்கு தோணும். அப்படி குடும்ப உறவுகளிலும் இன்றைக்கு இரட்டை நிலை முடிவுகள் எடுப்பீர்கள். ஆளுக்கு தகுந்தாற் போல நீங்கள் பேசக்கூடிய எண்ணங்கள் இன்றைக்கு அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே உங்களுக்கு வெற்றிகரமான சூழ்நிலை நிலவும். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் கம்யூனிகேஷன்ல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். எந்த காரணம் கொண்டும் தவறான கம்யூனிகேஷனுக்கு இடம் கொடுக்காதீங்க. பிள்ளைகளோடு உங்களுடைய உறவு நிலை விஷயங்களில் விட்டு கொடுத்து செல்லுங்கள்.
ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் ஆதாயகரமான நாள். கல்வி முயற்சிகள் வெற்றி தரும், வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும், தாயாருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும், நல்ல நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மிருகசிரட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டிய நாள். யாரையும் நீங்கள் இந்த நாளில் பகைத்து கொள்ளக்கூடாது. தீயவர்களால் சில தீமைகள் நேரக்கூடிய சூழல் இருப்பதனாலே எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டிய நாள். இந்த நாளில் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் தேன் வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த நாள் இதமான நாள். மனதிற்கு சந்தோஷமான அனுபவங்கள் நிறைய நடைபெறும். இந்த நாள்ல நல்ல தன வரவு வரும். பல வழிகளிலே தனம் வரக்கூடிய நல்ல நாள். புதுசா வீடு வாங்குற எண்ணம், பிளாட் வாங்குற எண்ணம் இன்னைக்கு பெருக்கெடுக்கும். அலுவலக சூழ்நிலைகள் இதமாக இருக்கும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் வார்த்தைக்கு உங்களுடைய வீட்டார் கட்டுப்படக்கூடிய நல்ல சூழல். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். இந்த நாள்ல மிருகசிரட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மட்டும் குறுக்கு வழிகளில் பணம் சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் இருந்தால் அதை விட்டுறணும். பணம் வரும், கூடவே பிரச்சனை வந்துடும், கவனமா இருக்கணும். குடும்ப உறவுகளில் விட்டு குடிச்சு செல்லணும், சரிங்களா? திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் மகிழ்ச்சியான நாள். உங்களுக்கு நல்ல பண வரவு வந்து சேரக்கூடிய நல்ல நாள். இன்னும் சொல்ல போனா உங்களுடைய வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். தாயாருடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும். நல்ல தனலாபம் கிடைக்கும். பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாள். எழுத்தாளர்கள் புகழ் பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கம்யூனிகேஷன் விஷயத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. சகோதரர்கள் விஷயத்துல விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம் காக்கி வண்ணம். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகிற நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைகிறது. அதே நேரத்தில் இந்த நாளில் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் இருந்து கொண்டே இருக்கும். சீனியர் சிட்டிசன்ஸ் இன்னும் கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் எடுத்துக்கலாம். இந்த புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சில மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு முடிவெடுப்பதையும் இன்றைக்கு தள்ளி போடுவது நல்லது. பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல தன வரவு வரும். பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றம் உண்டு. கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாமையும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாளில் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய நாள். மனக்குழப்பங்களும் டென்ஷனும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம் ரோஜா வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஒரு வெற்றிகரமான நாள். சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுக்கு 12 இடத்துல இருக்கார். 12 இடத்துல சந்திர பகவான் இருப்பது கொஞ்சம் நிறைய செலவுகளை கொடுப்பார். ஆனால் நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை செலவுகளை வந்து சுப செலவுகளாக மாற்றிக்கோங்க. நல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு நன்மையாக முடியும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் முயற்சிகள் வெற்றி தரும். நிறைய ஸ்டாக் வாங்கி வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நண்பர்களால் நன்மை உண்டு, புதிய வரவுகள் உண்டு. பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள். தெய்வத்துடைய துணை உண்டு. தீய பழக்கங்களை அடிமையானவர்கள் அந்த பழக்கத்திலிருந்து திருந்துவதற்கு இந்த நாளிலே நீங்கள் ஆண்டாளை வழிபட்டால் உங்களுடைய தீய பழக்கங்களிலிருந்து நீங்கள் விடுபடலாம். அதற்குரிய வாய்ப்புகள் கனிந்து வரும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உத்தரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பணிவாக நடந்து கொள்ள வேண்டிய நாள். யாரிடமும் எச்சரிக்கையாக பேசணும். குடும்ப ரகசியங்களை யாரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். விவாகரத்து விஷயங்களில் இன்றைக்கு முயற்சி செய்ய வேண்டாம். கணவனை மனைவியை பகைத்துக் கொள்ள வேண்டாம். பொருளாதார ரீதியாக தவறான முடிவுகளை இன்றைக்கு எடுக்கக்கூடாது. சிக்கனம் கடைபிடித்தல் நன்மை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் சந்தன வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் சந்திர பகவான் மகிழ்ச்சியான அனுபவங்களை கொடுக்க போகிறார். நல்ல தனலாபத்தை கொடுக்க போகிறார். உத்தியோகத்தில் மேன்மை, வியாபாரத்தில் வளர்ச்சி, பிள்ளைகள் வழியிலே மகிழ்ச்சி, குடும்ப வாழ்க்கையிலே நிம்மதியை தரக்கூடிய நல்ல நாள். அதே நேரத்திலே உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய கம்யூனிகேஷன் விஷயத்தில் கூடுதல் விழிப்புணர்வு தேவை. இந்த நாளில் யாரையும் நம்பி குடும்ப ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் வெற்றிகரமான நாளாக அமையும். மூத்த பெண்களால் உங்கள் வாழ்க்கை நிலை உயரும்.
உங்களுக்கு இந்த நாள் எல்லா வகையிலும் அதிர்ஷ்டமான நாள். சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக ஈடுபட வேண்டிய நாள். இந்த நாளில் உங்களுடைய உடல் நலத்திலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பகைவர்கள் விஷயத்திலே விழிப்புணர்வு தேவை. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம், அடர் சிகப்பு வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அதிகம் அன்பர்களுக்கு இந்த நாள் சந்திர பகவான் 10 இடத்துல இருப்பது பெரிய நன்மை. அதுவும் பாக்கியாதிபதி சாரத்தில் இருக்கார். தர்மஸ்தானாதிபதி சாரத்தில் கர்மஸ்தானாதிபதி இருக்காருன்னா மிகச்சிறந்த யோகம், மேன்மையான நாள். தர்ம கர்மாதிபதி யோகம் மாவினி இன்னைக்கு. எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி, ரொம்ப சந்தோஷமான அனுபவங்கள், செய்தொழில் பிரகாசிக்கும், மாணவர்களுக்கு உயர்கல்வி வாய்ப்புகள் கணிந்து வரும். என்ன முயற்சி செய்தாலும் வெற்றி உண்டு. ஆனால் சித்திரை நட்சத்திரத்துக்காரர்கள் மட்டும் இந்த நாளில் பிள்ளைகள் வளர்ப்பில் கூடுதல் கவனம் செலுத்தணும், பொழுதுபோக்கு விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும், எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக இருக்கும். உங்களுக்கு நண்பர்கள் உதவியினால் பல விஷயங்களை சாதிக்க முடியும். புதிய வீடு வாங்கக்கூடிய எண்ணம் பெருகும். விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உங்களுடைய கம்யூனிகேஷனில் கவனமாக இருக்கணும். யாரையும் பகைத்து கொள்ளுமாறு உங்களுடைய கம்யூனிகேஷன் இருக்கக்கூடாது. மனதை விட்டு பேசுகிறேன் பெருவழி என்ற வழியில் பிறருடைய மனது புண்படும்படி பேசிவிடக்கூடாது. நான் சொல்றதெல்லாம் உண்மையை தான் பேசுகிறேன் என்று உண்மையை பேசுகிறேன் என்பது கூட இன்றைய நாளிலே இவருடைய மனதை புண்படுத்தலாம். ஆகவே கனிவாக பேச வேண்டும் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளில் வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே அனுசரித்து செல்வது நல்லது. உங்களின் கீழ் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மதிப்பு கொடுத்து நீங்கள் நடந்து கொள்வதும் நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம், பட்டு வெள்ளை வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மிகச்சிறந்த யோகமான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகிற நல்ல நாள். 2 ராஜக்கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாள். தாய் தந்தையருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே பார்வதியை, பரமேஸ்வரனை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலே எல்லா காரியங்களும் அனுகூலமாக முடியும். அதே நேரத்திலே விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாளிலே உங்களுடைய சகோதர உறவுகளில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்லுங்கள். அசட்ட துணிச்சலிலே இருக்க வேண்டாம். அஞ்சுதல் அஞ்சாமை பேதமை என்று வள்ளுவன் சொல்லி இருக்கிறார். எதுக்கு வாழ்க்கையில் பயப்படணுமோ அதுக்கு பயப்படுங்க. அதேமாதிரி உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் எல்லாம் நீங்க ஃபார்வேர்ட் பண்றதை தவிர்த்துருங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய பொறுமையாக செயல்படுங்கள். அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல தனலாபம் வரும். குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி வரும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமண முயற்சிகள் கைகூடும். இந்த நாளில் கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்குத்தான் செய்யும். தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கம்யூனிகேஷனால ஒரு டென்ஷன் இருக்கும். அந்த கம்யூனிகேஷனை எதிர்பார்த்தே ஒரு டென்ஷன் இருக்கும். தந்தையாருடைய உடல்நிலை குறித்த சில கவலைகள் வந்து விலகும். பங்காளிகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம், மரகத வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மிக மகிழ்ச்சியான நாள். அதே நேரத்திலே சந்திர பகவான் 8 இடத்திலே இருப்பதனால் பயணங்களின் போது கூடுதல் பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பிறரோடு கருத்து பரிமாற்றங்கள் செய்கிற போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுடைய சொந்த விஷயங்கள், கண்டுபிடிப்புகளை பிறர் திருடிக்கொள்ள முயற்சி செய்வார்கள். அதனாலே உங்களுடைய காப்பிரைட் விஷயத்தில் நீங்கள் வியாபாரிகள், கண்டுபிடிப்பாளர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். உங்களுடைய பேட்டன்ட் விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் தயாரிக்கக்கூடிய பொருளாக இருக்கட்டும், உங்களை கண்டுபிடிக்கப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், அதிலே கவனமாக இருங்கள். குறிப்பாக விஞ்ஞானிகள், நியூ இன்வென்டார்ஸ் இவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். உங்களுடைய ரகசியங்களை பாதுகாக்க வேண்டிய நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நண்பர்களால் அதிக அளவிலே நன்மைகள் ஏற்படும். புராணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி உண்டு. மனைவி குடும்பத்தினரால் உங்கள் வாழ்க்கை நல்ல ஒரு சூழ்நிலைக்கு வரும். இந்த அவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரிடமும் கவனமாக இருந்து கொள்வது என்பது மிக நல்லது. நண்பர்களாக இருக்கட்டும்,
குடும்ப உறவினர்களாக இருக்கட்டும், இந்த நாளிலே குடும்ப ரகசியங்களை வெளியிடாமல் இருப்பதுதான் உங்களுக்கு பூரண பாதுகாப்பை தரும். வியாபாரத்திலே நேர்மையை கடைபிடிப்பது என்பது நல்லது. மாணவர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்துவது என்பது வெற்றியை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். மகர ராசி அன்பர்களே, பிறருடைய மனதை புரிந்து கொள்வதிலே வல்லவர்கள் நீங்கள். இந்த நாளில் சந்திர பகவான் 7 இடத்துல புதனுடைய சாரத்தில் இருக்கார். புதன் பகவான் இப்பொழுது 6 இடத்திலே இருக்கிறார். ஆக இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புடைய வேலை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் கணவன் மனைவி உறவிலே இன்னைக்கு விட்டு கொடுத்து செல்லணும். குறிப்பாக உத்திராட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்க. மாணவர்களுக்கு நீங்கள் படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலை வேணும் அப்படின்னு காத்துட்டு இருக்காமே கிடைச்ச வேலையை இன்னைக்கு ஏற்றுக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இது வெற்றிகரமான நாளாக அமையும். என்ன முயற்சி செய்தாலும் இன்னைக்கு வெற்றி வரும். இன்னைக்கு உறவுகள் பலப்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப்போகிற ஒரு நன்மையான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உங்களுடைய உணவு விஷயத்திலே கூடுதல் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலருக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு விலகும். பிள்ளைகளுடைய நலத்திலே நீங்கள் அக்கறை காட்ட வேண்டிய நல்ல நாள். வியாபாரத்தில் கூடுதல் விழிப்புணர்ச்சி தேவை. இந்த நாளிலே உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் இளம் சிகப்பு வண்ணம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நாள் சந்திர பகவான் 6 இடத்துல இருக்க இந்த சந்திர பகவான் நல்ல வேலை வாய்ப்பை தருவார். அதே நேரத்தில் இந்த வேலையில் இருக்கிறதா வேற வேலை மாறுறதாங்கிற மனக்குழப்பத்தையும் இன்னைக்கு தருவார். சில பேர் உத்தியோக மாற்றத்தை பத்தி சிந்திச்சுட்டு இருப்பீங்க. சரியான முடிவுகள் எடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதற்கு ஜோதிட ஆலோசனை உதவும். இந்த நாள் வந்து உங்களுக்கு உங்கள் சுயஜாதகத்தை நீங்கள் பார்த்துக் கொள்வது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாளில் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். உடல் நலத்திலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் வெற்றிகரமான நாளாக அமையும். உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உங்களுடைய பொருளாதார நிலை உயரும். ஆனால் கம்யூனிகேஷன் விஷயத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நாள். உடல்நல விஷயங்களை நீங்கள் அலட்சியப்படுத்த வேண்டாம். பிள்ளைகள் முன்னேற்றமே உங்களுடைய கண்ணும் கருத்துமாக இன்றைக்கு நீங்கள் செயல்படுவீர்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இப்ப புதுசா சொத்து வாங்கணும் யோகம் வருது. புதுசா வீடு வாங்கணும் சிந்தனை. ஒரு நல்ல ஒரு பிளாட்டா பார்த்து ஹார்ட் ஆஃப் த சிட்டியில குடியிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். அதே போல மாணவர்களுக்கு கல்லூரி கல்வி அது நல்லபடியா முடிக்கணுமேங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். உயர்கல்வியை பற்றிய சிந்தனைகள் பெருகும். வியாபாரிகளுக்கு உள்நாட்டு வியாபாரம் நல்லா இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தந்தை வழி உறவினர்கள் மூத்த சகோதரர்கள் இவர்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதுதான் இன்னைக்கு நல்லது. பண பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கை தேவை. நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் நகையை கொடுப்பது, பணத்தை கொடுப்பது, ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் இன்னைக்கு தவிர்க்கணும். நல்ல நண்பர்களாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்களால் கொடுக்க இயலாத நிலை வருகிற போது, திருப்பி கொடுக்க இயலாத நிலை வருகிற போது உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே பகைமை வரலாம். இந்த நாள் அப்படி அமைகிறது. எச்சரிக்கை தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல தனவரவு வந்து சேரும். குலதெய்வத்துடைய அருளாசி கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். குடும்பத்தினரோடு கூடியிருந்து மகிழ்ச்சியாக இந்த நாளை செலவழிப்பீர்கள். பிசினஸ்ல கூடுதல் வருமானம் வரும். ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நாள் முழுவதும் டென்ஷன் இருக்கும். பிசினஸ் குறித்த டென்ஷன் இருக்கும். பிள்ளைகள் வளர்ப்பு பற்றின ஒரு டென்ஷன் இருக்கும். கேளிக்கை விஷயங்களில் கூடுதல் விழிப்புணர்வு தேவை. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, இந்த பதிவிலே உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களைத்தான் தினமும் நான் வழங்கி வருகிறேன். உங்களுக்கு எக்ஸாக்டா உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும், எங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னு நீங்க விரும்பினீங்கன்னா உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வழங்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். முறைப்படியான ஃபீஸ் கட்டி எங்களை ஆலோசனையை பெற முடியும். அப்படி எங்களுடைய ஆலோசனையை விரும்பக்கூடியவர்கள் இந்த பதிவின் கீழே எங்களுடைய அலைபேசி எண்ணை கொடுத்திருக்கிறோம், தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெற முடியும். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.